எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு செம்மையான ட்விஸ்ட்டு தாங்க நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு சிலர் கண்டிப்பாக கடுப்பாக இருப்பீங்க. சரி, என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் எதிர்நீச்சல் சீரியல் எந்த அளவுக்கு சூப்பராக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு. ஏன்னா ஆதிரி கல்யாணம் இவ்வளோ நாளாக கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்த நேரத்தில் இப்போ வந்து பயங்கரமாக ஃபன்னாகவும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும், அதே சமயம் வந்துட்டு ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரி தான் சீரியல் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆதிரி கரிகாலன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க தாலியை கழித்து எரிஞ்சிட்டாங்க. மறுபடியும் நம்ம கரிகாலன் வந்து கட்டிட்டாங்க. ஜான்சி ராணிலாம் நடிப்பு வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ என்னன்னா, நம்ம ஆதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, அருண் கூட கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரிங்க. அதாவது மாலைலாம் போட்டு அதே ட்ரெஸ்ல அட்டையரோட இருக்காங்க. அண்ட் இந்த சைடு நம்ம அருண் பார்த்தோம்னா அவங்களும் வந்துட்டு பட்டு வேஷ்டிலாம் கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அப்போ கரிகாலன் கூட தான் நடந்துச்சே, நம்ம தான் பார்த்தோமே அப்படின்னு அதான் அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அதனால் விருப்பம் இல்லாத கல்யாணம் அப்படிங்கிறனால அருண் கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். சரி ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆதிரி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.